ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்பையோடைய எண்டுக்கு வந்து வந்துட்டோம். ஆக்சுவலாக நம்ம ரியல் எண்டுக்கு வந்தோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்பையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்பான ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி நிறைய யூஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கு, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சில டவுட்ஸ் சரிங்களா, எக்கச்சக்கமான டவுட்ஸ் வரும். இப்போ நான் வந்து ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டில் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டினா உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நம்பையில் என்னென்ன பேசிக் தேவையோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ எல்லாமே வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் பண்ண போவேன்னு பார்த்தீங்கன்னா நம்பையில் வந்து லாக்ஸ் சரிங்களா, டோட்டலாக மேத்தமெட்டிக்ஸ் சரிங்களா, மேத்தமெட்டிக்ஸில் சில கான்செப்ட் எல்சிஎம் சரிங்களா, ஜிசிடி என்ஓ எம்ஐடிஆர்ஐசி டிக்னோமெட்ரிக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்போலிக் செட் ஆப்ரேஷன். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரியல் டைம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும். நம்பையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கு. ஒரு நம்பையில் வந்து ஒரு அதையே வந்து எப்படி காப்பி பண்ணுறது, ஷேப் பண்ணுறது, எல்லா விஷயமும் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்ம நல்லா வந்து ஷைன் ஆக முடியும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் காட்டுறேன். ஃபைலில் போயிட்டு ரீசன்ட் ப்ராஜெக்டில் வந்து ஓப்பன் சிவி. ஓகே, நான் வந்து நியூ விண்டோவில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நான் இந்த ஓப்பன் சிவின்ற ப்ராஜெக்ட் வந்து எதுக்குறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் டிடெக்ஷன் சரிங்களா, ஒரு ஃபேஸை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு, ஒரு நம்பர் பிளேட் டிடெக்ட் பண்ணலாம், ஸோ அது ஸ்கேனர் வந்து டெவலப் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயத்தெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் சிவி லைப்ரரி வச்சு நம்மளால் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஃபேஸை வந்து டிடெக்ட் பண்ணுறேன். இப்போ ஃபேஸ் டிடெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ரன்னு கொடுத்தேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு இமேஜ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸை வந்து டிடெக்ட் பண்ண முடியுது. ஓகே, என்னால் வந்து எப்படி இந்த ஃபேஸ் மட்டும் டிடெக்ட் பண்ண முடியுது, நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும் சரிங்களா. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயத்த வந்து யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா நம்பை வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய அதே வந்து யூஸ் பண்ணுவோம், மேத்தமெட்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓகே போயிடுச்சு, திரும்ப வந்து ரன் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு இமேஜை இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி எனக்கு இந்த ஏ மட்டும் எனக்கு வந்து வரணும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏ மட்டும், இந்த ஸ்பேட் மட்டும் இந்த இடத்துல வந்திருக்கு, மற்றது எதுவுமே வரல, ரீசெண்டாக வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தருவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் இமேஜ் ப்ராசஸிங் வந்து சொல்லுவோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து மெட்டாஸ்பிளாட்டபிள் சரிங்களா. ஓகே சாரி காய்ஸ், மெட்டாஸ்பிளாட்டபிள் வந்து அது ஒரு லினக்ஸ் மிஷின். ஆக்சுவலாக நான் வந்து சொல்ல வந்தது என்னன்னா மேட் பிளாட் லிப் சரிங்களா லைப்ரரி, அந்த லைப்ரரி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே இறங்கிடலாம், ஓப்பன் சிவி சரிங்களா. ஓகே ஓகே, பேக் டு நம்பை. இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியுன்னா நம்மளுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா. இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ், இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து மோஸ்ட்லி வந்து சிபிஎஸ்சி அந்த மாதிரி படித்தவங்களுக்கு வந்து ஐசிஎஸ்சி சப்ஜெக்ட்லாம் படித்தவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஐடியா இருக்கும். ஸோ ஸ்டேட் போர்டில் வந்து அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் சுத்தமாக சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட் போர்ட் ஸ்கூலில் சில நல்ல டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய வந்துருக்கும். இந்த மாதிரி கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ப்ராஜெக்டில் நிறையவே வந்து ஹெல்ப் பண்ணப்படும் சரிங்களா. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெக்டாங்கிளாக ஸ்கொயரானு கண்டுபிடிக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், நான் வந்து ஸ்கொயர்னு சொல்லிட்டு எடுக்கிறேன், அது சிடிஏஎன்ஜிஎல்டி ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். இப்போ நான் வந்து ஸ்கொயராக ரெக்டாங்கிளானு எப்படி நான் கண்டுபிடிப்பேன், சிம்பிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயருக்கு வந்து எல்லாமே வந்து ஈவனாக இருக்கும், ஆனால் ரெக்டாங்கிளுக்கு வந்து ஈவனாக இருக்காது சரிங்களா. நீங்கள் வேணால் கூகுளில் போயிட்டு எஸ்கியூஆர் ஸ்கொயர் அண்ட் அதில்ஸ் ரெக்டாங்கிள். ஓகே, இமேஜஸ் போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈவனாக இருக்குது, ஆனால் ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஈவனாக இருக்குது, ரெண்டு சைடு ஈவனாக இருக்குது. இது வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறது சரிங்களா. அப்போது ஹைட் சரிங்களா, இது வந்து ஹைட், இது வந்து வித்து. இப்போ நான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்பையில் ஸ்கொயர் வந்து ஹைட் டிவைடட் பை வித் இப்படி கொடுத்தனா எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா
ரெண்டுமே வந்து எட்ஜஸ் ஆட் பண்ணி எனக்கு வந்து டிவைட் ஆகி ஒன்னுன்ற வேல்யூ வந்து எனக்கு கிடைக்கும். அப்படி எனக்கு வந்து ஒன்னுன்ற வேல்யூ வந்து கிடைச்சிச்சுன்னா இது வந்து ஸ்கொயர், அப்படி ஒன்னுன்னு கிடைக்கலனா அது வந்து ரெக்டாங்கிள். இப்படி என்னால் வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ இதில் சம் கைண்ட் ஆஃப் டிவியேஷன்ஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 0.92, 0.15 இப்படி வைப்பாங்க. சில டைமில் வந்து ஸ்கொயரில் வந்து டிவியேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஓகே நார்மலாக வந்து அலைன் ஆகிருக்காது, அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி டிவியேஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் நம்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கை கொடுக்கும். அதனால நம்பை வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணோம் நம்பை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்பை வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து நம்பையில் வந்து கிங் ஆயிடுவீங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த அளவுக்கு வந்து படிச்சிருக்கீங்க, இது ஃபுல்லாக படிச்சிட்டாலே இதுக்கு அடுத்து நான் இது வந்து ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஒன்றும் இல்லை, நம்பையுடைய சிஹெச்ஏடி சீட் சிஇடி ஷீட் சரிங்களா, சீட் ஷீட்டுன்னு வந்து இருக்கு. ஓகே இந்த இடத்துல வந்து நம்பையுடைய சிஹெச்ஏடி சீட் ஷீட் பிடிஎஃப் அப்படிங்கனாலே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக ஆகும். ஓகே ஒரு நல்ல வெப்சைட்டை பார்த்து கிளிக் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் சீட் ஷீட் சரிங்களா நம்பைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்தது எல்லாமே இருக்கும் சரிங்களா, இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங், அது இம்போர்ட் பண்ணுறது எப்படி, எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி, ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி சேவ் பண்ணுறது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து நம்ம என்னென்ன இண்டெக்ஸிங்கில் வந்து என்னென்ன படித்தோம் சரிங்களா, அதுக்கப்புறம் காப்பி ஸ்டோரிங் ரீஷேப்பிங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மைண்டில் வந்து நிற்காது. இப்போ அதே டாட் ஷேப்னு சொன்னால் என்ன பண்ணோம், எந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம். ஸோ அதே டாட் சைஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்ம அடுத்து அடுத்து படிக்கும் போது அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பை சீட் ஷீட்டு ஏதாவது ஒன்று நல்லா தெரிஞ்சது இல்லைனா நீங்களே வந்து ஒரு சீட் ஷீட்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஓகே காய்ஸ், இந்த வீடியோட நம்ம நம்பை கோர்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட் பிளாட் லிப் அந்த கோர்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு கோர்ஸ் தான், அது வந்து ஒரு கிராஃபிக்கலாக வந்து பாயிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படுது. அதை பார்த்துட்டு நம்ம இமேஜ் ப்ராசஸிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஏஐ கற்றுக்கிறதுக்கு பேசிக்காக வந்து நம்ம ஒரு இமேஜ் ப்ராசஸிங்கில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.